ஜெர்மனிஸ் வெல்கம் டு ஷனூஸ் லைவ் சேனல். இன்னைக்கு வந்து குக்கிங் வீடியோலாம் வந்து கிடையாது. நான் வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். நீங்கள் வந்து என்கிட்ட கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் Q&A அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து எனக்கு பிடிச்ச கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ஆன்சர் பண்ணாமல் இருப்போம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம 1 by 1 வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் வாங்கடா. இந்த கொஸ்டின்ஸில் நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸும் வந்து இருக்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் வந்து 500K வரதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு Q&A வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருப்பாங்களா. ஸோ அதெல்லாம் வந்து நான் எடுத்து வந்து போட்டிருந்தேன். ஆனால் இந்த தடவை Q&A போட்டதில் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட வரவே இல்லை. எல்லாருமே வந்து நல்லா பாசிட்டிவாக தான் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணாலும் நான் அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணலாம் தான் வந்து நினச்சேன். ஆனால் அவ்வளோவா வந்து அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து வரல. இதை வந்து இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா ரீட் பண்ணி அதுக்கு வந்து நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின், த லவ் குடில் அவங்க வந்து கேட்டிருக்காங்க, ஷண்முகஸ் லைஃப் சேனல் இன்கம் உங்களுக்கா இல்ல அதுவும் வந்து ஃபேமிலி எக்ஸ்பென்ஸுக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு. நீ தான் தைரியமான ஆளு சொல்லு. நாங்கள் வந்து சேனல்லேருந்து வர அமௌண்ட் எல்லாமே நாங்கள் வந்து ஃபேமிலிக்கு தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். நானும் சதீஷுமே வந்து தனியாகலாம் வந்து வச்சுக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் சதீஷ் ஷண்முகம் சேனல் அப்புறம் ஷண்முகஸ் லைஃப் ரெண்டு சேனல்லையும் வர இன்கம் வந்து ஒரே அக்கௌண்ட் தான் வந்து வரும். ஏன்னா ரெண்டு சேனல்லையும் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து தனித்தனியாக அப்படிலாம் வந்து வராது. அது ஒரு அக்கௌண்ட்கே வந்து வந்துடும். அடுத்து ரவிட் இல்லனி அவங்க வந்து கேட்டிருக்காங்க, அக்கா ஏன் சின்ன குட்டிக்கு பண்ண மாதிரி தேவ் தம்பிக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கீங்க. சின்ன பர்த்டேக்கே நாங்கள் வந்து 1 week முன்னாடி தான் பிளான் பண்ணி அந்த மகால் அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணோம். ஸோ அப்போ வந்து கன்ஃபியூஸாக இருந்துச்சு. ஸோ எல்லாரையும் வந்து கூப்பிடுவோமா இல்லை தனியாக வீட்லேயே வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு அப்பயுமே சின்ன பர்த்டேக்கு வந்து கன்ஃபியூஸாக வந்து இருந்துச்சு. லாஸ்ட் 1 weekில் தான் பிளான் பண்ணி அவளுக்கு வந்து அந்த மகால் அரேஞ்ச் பண்ணி பண்ணோம். ஆனால் இப்போ நம்ம தேவ் பர்த்டேக்கு முன்னாடி வந்து நாங்கள் மைசூர் வந்து போயிருந்தோம். மைசூருக்கு வந்து எதுக்கு போனோம்னா வீடியோ ஷூட் எடுக்கிறதுக்காக வந்து போனோம். ஸோ அந்த வீடியோ வந்து சதீஷ் ஷண்முகம் சேனலில் வந்து வந்திருக்கோம். ஸோ அந்த 4 days அங்கேயே வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வீட்டுக்கு வந்தோடனையும் நாளை கழிச்சு தேவ் பர்த்டே மாதிரி இருந்துச்சு. ஸோ 1 day என்ன பிளான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு வந்து எதுவுமே வந்து பிளான் பண்ணல. வேணுக்குன்னா வந்து பண்ணல, வீட்லேயே வந்து பண்ணிடலாம், எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வீட்லேயே வச்சு பண்ணிடலாம் அப்படின் சொல்லிட்டு நானும் சதீஷுமே வந்து நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் மாமா தான் வாங்க நம்ம வந்து கன்னியாகுமரி போகலாம், அங்கே போய் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வரலாம், ரெசார்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அடுத்து செகண்ட் பர்த்டேக்கு தேவுக்கு வந்து நல்லா கிராண்டாக சின்ட்டுக்கு பண்ண மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து வேணுக்குன்னேலாம் ஒன்றும் பண்ணல, அது சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் வந்து அமையல. ஸோ அது மாதிரி வந்து அமைஞ்சிருச்சு அதனால தான். அம்மு டைம்ஸ் SBS அவங்க வந்து கேட்டிருக்காங்க, அக்கா நீங்க என்ன குரூப் படிச்சீங்க அண்ட் இப்போலாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வருதா, அதுக்கு ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு வந்து போட்டிருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண நம்ம நெகட்டிவ் கமெண்ட்ஸை நிறைய பேர் வந்து சூப்பராக இருக்குது, சூப்பராக பண்ணுறீங்க, சூப்பராக வந்து ரிப்ளை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோவே நான் வந்து ஒரு 3-4 தடவை வந்து பார்த்துருப்பேன் ஃபுல்லாக. எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மாதிரி தான் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ நான் என்ன குரூப் வந்து படித்தேன்னா BSc ஜுவாலஜி வந்து படித்தேன். 2020 வந்து முடிச்சிட்டேன். நிலோஃபர் ஷன்னு அவங்க வந்து கேட்டிருக்காங்க, அக்கா நீங்கள் என்ன ஏஜில் மேரேஜ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் வந்து 21 மேரேஜ் பண்ணேன். காலேஜ் முடிச்ச இயரே வந்து மேரேஜ் பண்ணேன். 21 ஆச்சு எனக்கு. இப்போ இந்த பர்த்டே வந்தால் 24 முடிஞ்சு 25 ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஜாய் அவங்க வந்து கேட்டிருக்காங்க, ஒய் இப்போலாம் சின்ட்டுவை ஓவராக கேர் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதை பார்த்து வந்து அப்படி சொன்னீங்க சொல்லிட்டு வந்து தெரியல. இப்போ வீடியோஸில் வந்து நம்ம கொஞ்சம் அளவாக தானே வந்து காட்ட முடியும், ஃபுல்லாக நான் என்னைய தான் நான் வந்து காட்டுறேன். இப்போ நீங்கள் எதை பார்த்து சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நாங்கள் சின்ட்டுவையும் நல்லா கேரிங்காக தான் பார்த்துக்கிறோம். ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் எதை பார்த்து சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு தெரியல சிஸ்டர். உனக்கு கேள்வி கேட்குற தகுதியே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து என்னோட நேம்ல இருக்கவங்க அவங்க வந்து கேட்டிருக்காங்க, சண்முகம் இவ்வளோ ஒர்க் பிஸிலையும் உங்கள் பேபிஸ் கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அப்புறம் சென்னையில் வந்து மீட்டப் எப்போ வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. சென்னையில் வந்து மீட்டப் வைக்கணும்னு சொல்லிட்டு சதீஷ் வந்து சொல்லிகிட்டே இருப்பான். ஆனால் அதுக்குரிய அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து இன்னும் அமையலை. ஸோ அமைஞ்சிச்சுன்னா நம்ம வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் இவ்வளோ ஒர்க் பிஸிலையும் உங்கள் பேபிஸ் கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அத்தை வந்து பார்த்துருப்பாங்க. அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து நான் சின்ன தேவி கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டு அப்படியே வந்து அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். PS குக்கிங் அவங்க வந்து கேட்டிருக்காங்க, மனோஜுக்கும் சதீஷ் அண்ணாக்கும் இருக்க பாண்டிங் பற்றி சொல்லுங்கள். இப்போ ரெண்டு பேரும் ஜாலியாக கொள்ளையடிக்க ஆசை பண்ணுறாங்க, பார்க்கவே அழகாக இருக்குது. அவங்க பாண்டிங் எப்படி க்ரியேட் ஆச்சு, ஆன்சர் மை கொஸ்டின்கா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க.
அவங்க பாண்டிங் எப்படி கிரியேட் ஆச்சுன்னா அங்கே இருந்தாங்களா மனோஜ் அம்மா தம்பி வந்து அங்கே ஹரிப்படியில் வந்து இருந்தாங்களா அப்போ வந்து சதீஷ் வந்து என்னென்னா என்னன்னு பேசுவான் வீட்டுக்கு போனால் பேசுவான் அப்போ மனோஜ் வந்து ஃபோன் பண்ணி பேசுறது இந்த மாதிரி க்ளோஸாலாம் வந்து பேச மாட்டான் அதுக்கப்புறம் இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் வந்து இங்கே வீட்டுக்கு வர்றது அத்தை மாமா கிட்ட பேசுறது சதீஷ்கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே வந்து நல்லா மிங்கிள் ஆயிட்டான் அவங்க ரெண்டு பேர் பாண்டிங் வந்து சூப்பராக தான் இருக்கு ஒரு மாமன் மச்சன் மாதிரி இல்லாமல் ஃப்ரெண்டு மாதிரி தான் அவனும் வந்து கேட்பான் மாமா இது பண்ணும் மாமா அது பண்ணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நீ பண்ணுறது கரெக்டாக தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து நல்லா தான் வந்து பேசுவாங்க அதுக்கப்புறம் லிரிக்ஸ் அவங்க வந்து கேட்டிருக்காங்க எப்படி சீரியலும் பண்ணிட்டு குக்கிங்கும் பண்ணிட்டு பேபிஸையும் பார்த்துக்கிறீங்க கஷ்டமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க சீரியல் வ்ளாக்லாம் வந்து நாங்கள் எப்போ எடுப்போம்னா அந்த ஸ்கிரிப்டெல்லாம் நைட்டு தான் எடுப்போம் 10 மணிக்கு மேலே 10 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காலையில் 4 மணி வரையும் எடுத்துகிட்டு இருப்போம் அப்போ வந்து தேவ் சிண்ட்டு வந்து தூங்கிடுவாங்க அதுக்கப்புறம் காலைல வந்து குக் பண்ணுவேன் அப்போ வந்து அத்தை வந்து தேவ் சிண்ட்டையும் வந்து பார்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் நமக்கு வேலை இருக்காது சும்மா கொஞ்சம் ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்து இருக்க வேண்டியதான் ஏன்னா நைட் டைம் வந்து ஷூட் பண்ணுறனால டே ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும் ஆர்த்திரம் அவங்க வந்து கேட்டிருக்காங்க உங்கள் ஃபஸ்ட்டு பேபிக்கு எத்தனை மந்த்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணீங்க அண்ட் உங்கள் செகண்ட் பேபிக்கு எத்தனை மந்த்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பேபி சின்ட்டுக்கு வந்து 1 இயர் ஆகுறதுக்குள்ளேயும் நான் வந்து தேவ் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அதனால் டாக்டர் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சின்ட்டுக்கு வந்து 1 இயர்லேயே வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு இப்போ தேவுக்கு வந்து 11 மந்த்ஸில் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு ஏன்னா அவன் வந்து இப்போ வந்து குடிக்கவே மாட்டான் இப்போ தானே பிள்ளைங்க வந்து நல்லா விளையாண்டுட்டே இருப்பாங்களா ஸோ அதனால் அவன் வந்து குடிக்கவே இல்லை ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருந்தனால அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் மணி மணி அவங்க வந்து கேட்டிருக்காங்க அக்கா உங்களுக்கு சின்ட்டும் தேவும் வளர்ந்து என்னவா ஆகணும்னு ஆசை அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எனக்கு சின்ட்டு தேவ் வளர்ந்து என்ன ஆகணும்னு ஆசைனா சின்ட்டு வந்து டாக்டர் ஆகணும் தேவ் வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் வந்து ஆக முடியும் எனக்கு வந்து நான் வந்து படிச்சுட்டு இருக்கும் போது டாக்டர் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு நான் வந்து திங்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன் ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே ஓகே இல்லையா ஸோ அதனால் எனக்கு பிறக்க ஃபஸ்ட்டு குழந்தை வந்து டாக்டர் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து தோணுது ஆசையும் அதான் ஆனால் அவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகணும்னு ஆசையோ அதுதான் வந்து நானும் சதீஷுமே வந்து படிக்க வைப்போம் சும்மா என்னோட ஆசையை வந்து நீங்கள் கேட்டனால நான் வந்து சொன்னேன் அடுத்து வந்து லிலரோஷிப்பில் அவங்க வந்து கேட்டிருக்காங்க ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா எப்படி பண்ணீங்கன்னு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எப்படி ஸ்டாப் பண்ணா டாக்டர் தான் வந்து சொன்னாங்க நைட்டு வந்து பேபிஸ்க்கு வந்து இப்போ நம்ம சாப்பாடு கொடுப்போம்ல ஒரு 8 மணி 9 மணிக்கு வந்து ஃபுட்டு கொடுத்தாலும் அதுக்கப்புறம் அவங்க வந்து விளையாண்டுட்டு தான் இருப்பாங்க தூங்குறதுக்கு ஒரு 10:30 11 கிட்ட ஆயிரும் ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பசிக்கலாம் அப்போ வந்து ஃபீடிங் டப்பாவில் வந்து பால் ஊற்றி கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அதே மாதிரி நான் சின்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணேன் நைட்டு வந்து அவள் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் தூங்குறதுக்கு முன்னாடி பால் ஊற்றி ஃபீடிங் டப்பாவில் கொடுத்துட்டு அது வந்து ஃபுல்லாக குடிச்சிருவாள் குடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் எந்திரிக்கவே மாட்டா ஒரு 3 மணி 3:30 மணி போல எழுந்திருப்பான் அப்போ திருப்பியும் வந்து பால் டப்பாவில் பால் ஊற்றி வச்சு கொடுத்துருவேன் அப்படியே வந்து அவளும் வந்து அந்த பால் குடிக்கிறதே வந்து மறந்துட்டா அப்படிதான் நான் வந்து ஸ்டாப் பண்ணேன் அதுக்கப்புறம் லாஸ்ட் க்வெஸ்டின் ஜெயஸ்ரீ கார்த்திக் அவங்க வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் ஏன் சிஸ்டர் பொட்டு வைக்க மாட்டேங்கிறீங்க குங்குமம் மட்டும்தான் வைக்கிறீங்க ரொம்ப நாளாக டவுட் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பொட்டு வைக்கக்கூடாதுலாம் இல்லை எனக்கு வந்து புருவம் வந்து ஒன்றும் சேர்ந்துருக்கல ஸோ அதனால் பொட்டு வச்சா நல்லா இருக்காது எனக்கு பிடிக்காது பொட்டு வச்சா நல்லா இல்லாத மாதிரி எனக்கு வந்து தோணுச்சா அதனால் நான் வந்து பொட்டு வைக்காமல் குங்குமம் மட்டும் வந்து வைப்பேன் இன்றைக்கி வந்து குங்குமமே வந்து வைக்கிறேன் ஸோ அதனால தான் சிஸ்டர் மற்றபடி பொட்டு வைக்கணும் அப்படிலாம் வந்து இல்லை ஸோ அவ்வளோதான் நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஆன்சர் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸாக தான் வந்து இருந்துச்சு அது வந்து நான் சதீஷ் அனும் சேனல்லையும் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் நான் வந்து சொல்லாத கொஸ்டின்ஸ் தான் வந்து எடுத்திருந்தேன் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து கொஸ்டின்ஸ் தோணுச்சு என்னை பற்றி தெரிஞ்சுக்கோனா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அந்த கமெண்ட்டில் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களுக்கு அது வரைக்கும் பாய்